தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல். காலை 10 மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாளை தாக்கலாக உள்ள நிதிநிலை அறிக்கைக்கான முத்திரை சின்னம் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற முழக்கத்துடன் முதன்முறையாக முத்திரை சின்னம் வெளியீடு. இலங்கை கடற்படை மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் நிறுத்தம். நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரதமர் மோடியும் ஒன்றிய வெளியுறவு அமைச்சரும் தூதரக ரீதியில் தலையிட வேண்டுகோள். சேலத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது மோசடி புகார் கூறிய ஒன்றிய செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கம். மாவட்ட செயலாளர் 60 லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக புகார் கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தன்னை கட்சியில் இருந்து நீக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என ஒன்றிய செயலாளர் பேட்டி. கட்சியின் சட்ட திட்டங்கள் தெரியாமல் பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிவிட்டதாகவும் காட்டம். பஞ்சாப் விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சண்டிகரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஒன்றிய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா பங்கேற்பு. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 60,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக அரசு அறிவிப்பு. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவே உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டதாகவும் விளக்கம். ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக நாமக்கல்லில் உஷார் நிலை. கோழி பண்ணைகளில் கிருமி நாசினி தெளிப்பு உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வேளாங்கண்ணியில் பாஜக கொடியுடன் காரில் வந்து சொகுசு காரை திருடி சென்ற 6 பேர் கைது. திருடப்பட்ட காரை திருவாரூர் மாவட்ட எல்லையில் போலீசார் மடக்கி பிடித்து நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 3வது நாளாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள். மாநில உரிமைகளை பறித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை தேர்தலில் வீழ்த்த சூளுரை. அரக்கோணத்தில் இரட்டை கண் பாலத்தின் மீது உயர்மட்ட பாலம் அமைக்க கோரிக்கை. நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. லக்னோவில் காவலர் பணிக்கான எழுத்து தேர்வுக்கு சன்னி லியோன் பெயர் புகைப்படத்துடன் கொடுக்கப்பட்ட ஹால் டிக்கெட்டால் அதிர்ச்சி. சன்னி லியோன் பெயரில் விண்ணப்பித்தவர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மின்தடை இருக்காது என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதி. பள்ளி கல்லூரி தேர்வுகள் தொடங்கியதால் சீரான மின்சாரம் வழங்கவும் அறிவுறுத்தல். நடிகை ராஷ்மிகா மந்தனா பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கம். ஆபத்திலிருந்து உயிர் தப்பியதாக இன்ஸ்டாகிராமில் ராஷ்மிகா பதிவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் மற்றும் அவரது மகன் பாஜகவில் இணைகின்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் கட்சி தாவுவதாக தகவல். பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிஷ் திவாரி மறுப்பு. நாடாளுமன்றத்தில் மோடி அரசுக்கு எதிராக உரையாற்றிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு விளக்கம். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்டில் 434 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டிலும் இரட்டை சதம் விளாசி ஜெய்ஸ்வால் அசத்தல். 1 டெஸ்ட் தொடரில் 20க்கும் மேற்பட்ட சிக்சர்களை விளாசி கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை.
ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் குழு போட்டியில் இந்திய மகளிரணி முதல் முறையாக தங்கம் வென்று அசத்தல். இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி அபாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.